குடிகாரங்களுக்குன்னு தனி நம்பர் பிளேட்டு, அது டூ வீலரோ ஃபோர் வீலரோ, தனி நம்பர் பிளேட்டு, தனி வாகனம், தனி ஐடி கார்டு கொடுக்கணுமா குடிக்கிறவங்களுக்கு? முப்பெரும் ஃபங்க்ஷனுக்கு இங்க ஜெயில பண்றீங்க தலைவருக்காக? அதெல்லாம் இல்லப்பா, உனக்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருக்கேன், எதோ சொல்லிட்டு இருக்கேன். நீ நம்ம இவ்ளோ டேட்டாவா அறிவுபூர்வமா பேசுறோம்னு பெருமைப்படுற அப்பா. கிழிச்ச நாலு எழுத்து படிக்க வச்சு டாக்டர் ஆகலாம்னு பார்த்தா கண்ட கண்ட கருமத்தெல்லாம் வந்துட்டு ஏன்ட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள், ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி உனக்கு. ஆமா, ஒரு வருஷம் ஆகுது இன்னையோட, உனக்கு என்ன ஞாபகம் மாதிரியா இருக்க பாரு. நீ பீர் பாட்டில் ஆடுறா, ரெண்டு ரூபாடா? ஏய் ஃபாரின் சரக்கு பாட்டில் எடுக்காத, அது விலை போகாது, தூக்கி போடாவுனே. ஏதாவது நிறைய குறைகள் ஏதாவது இருந்தால் ஃபுல்லு செகண்ட் இயரில் நல்லா விடையா பண்ணி பண்ணிப்போம். சூப்பரா. லெமன் ஸ்பூன். சூரியன் கட்சியோட கொள்கை என்ன? பகுத்தறிவு. பகுத்தறிவா பாட்டில் அறிவா? பகுத்தறிவா பாட்டிலான்னு பாத்துடலாம். பொறுக்கு பொறுக்கு, அதை பொறுக்கு, அதை பொறுக்கு. முழு பாட்டிலாக எடுப்பா, முழு பாட்டிலாக எடுப்பா, உடனே பாட்டில் எடுக்காதுப்பா, அதை எடு. ஆ, அது காசு போகாது. அந்த பாட்டில் எடு, அந்த பாட்டில் எடு. ஆ, மூடி மூடி எடு, மூடி. அலுமினியம், அலுமினியம் ரேட் அதிகம்ப்பா, அதை எடு. ஆ, அதை எடு. பாட்டில் மட்டும் எடு, பால் பாக்கெட் எடுக்காது, அது நம்ம கொள்கையிலேயே வராது. பால் பாக்கெட் கவர் எடுக்கூடாது. ஆ, பாட்டில் மட்டும் எடுங்க, அதை அந்த பக்கம் பாரு. ஆ, ஓகே, அடுத்து வைன் சாப்பிடுவோமா? ஏ, மீடியா வந்துருச்சு, நினச்சது நடந்துருச்சு. ஆ, சார் வணக்கம். என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு புனிதமான காரியத்தில் கால் வைத்திருக்கிறோம்மா. இது எங்களுடைய மிகப்பெரிய இலக்காக நாங்கள் மாற்றி தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கப் போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளவு சரக்கு பாட்டில் இருக்குமா? ஒரு சரக்கு பாட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு தாலி அருந்ததற்கான சமம்மா. அதனால நாங்கள் இந்த சுயேட்சையாக இந்த நமது ஆறுமுகம் அவர் வந்து நிற்க போகிறார், எம்எஸ் இவர் நிற்கிறார். இவர் வந்து விழுப்புரத்தில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்திய நாட்டிலேயே முதல் முறையாக இவர் வந்து ஒரு குரல் கொடுக்க போகிறார். மதுவால் உயிரிழந்த அந்த கணவர்கள் அந்த விதவை இருக்காங்களே, அவங்களுக்கு மாதம் 10,000 வாங்கி தருவதாக குரல் கொடுக்க போகிறாருமா. சூப்பர் சார், சூப்பர். இவ்வளவு நாள் எங்க சார் இருந்தீங்க நீங்களாம்? அடுத்து என்ன சார் பண்ண போறீங்க? அடுத்ததாக இந்த மது பிரியர்களுக்கு மிகப்பெரிய கொடுமை இந்த நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறதுமா. அநியாயம், அவர்களுக்கு கேட்க ஆள் இல்லம்மா. எல்லாருக்கும் சங்கம் இருக்கு, அவங்களுக்கு சங்கமே இல்லை. குரல் கொடுக்க எங்களை மாதிரியான ஒரு புனிதமான பிங்க் துண்டு தாமா இருக்கிறாங்க. இப்ப நீங்க பாருங்க, குடிச்சிட்டு இவங்க எப்படி வீட்டுக்கு போவாங்க? வந்த வாகனம்லாம் வருவாங்க, ஒயின் சாப்பிடலாம் வண்டி விட்டு போக முடியும், போனால் ஃபைன் போடுறாங்க. அதனால நாங்கள் இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவருடைய முதல் குரல் சட்டமன்றத்தில் என்னவா இருக்குன்னா, குடிகாரங்களுக்குன்னு தனி நம்பர் பிளேட்டு, அது டூ வீலரோ ஃபோர் வீலரோ, தனி நம்பர் பிளேட்டு, தனி வாகனம், தனி ஐடி கார்டு கொடுக்கணுமா குடிக்கிறவங்களுக்கு? அப்படி கொடு, அப்படி தான் இந்த நாடு அப்போ தான் முன்னேறும். நான் கேட்குறேன்னா, ஒரு ஒரு நிறுவனம் அதிக விலையில் போய்கிட்டு இருக்கு, அந்த நான் அந்த இந்த டாஸ்மாக்னால தான் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை போய் பார்ட் டைம் மாதிரி கடையை திறக்குறீங்க? மெடிக்கல் ஷாப்பு சேல்ஸ் ஆகுதா மாத்திரை எங்கேயாவது? அதை போய் 24 hours போட்டு வச்சிருக்கீங்க, ரெண்டு ஷாப்பு ஒன்னா சொல்லுங்க. என்னமோ நினைச்சவங்க என்னமோ பேசிட்டு. சரி சார், அடுத்து உங்க பிளான்னா என்ன? விழுப்புரத்துல நாங்க களை ஆய்வு செஞ்சிருக்கோமா. இங்க சர்க்கரை ஆலை அதிகமா இருக்கு. சர்க்கரை ஆலையில ஒரு கரும்பு விவசாயி கஷ்டப்பட்டு கரும்பு செய்யறாங்க அப்படின்னா, போய் கொடுத்தாங்கன்னா அவனுக்கான காசு 2 வருஷம் 3 வருஷம் நிறுத்தி வச்சிடறாங்க. ஆனா மது பிரியர் கடைக்கு போய் வாங்கினா ஸ்பாட் பேமெண்ட் வாங்கிடுறாங்க. ஸ்பாட் பேமெண்ட் மட்டுமா வாங்குறானுங்க? கோர்ட்டுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, பீர் கூலிங்கா இருந்தா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, சைடிஸ் வெளியில வாங்கினா மிச்சர் 10 ரூபா, உள்ள வாங்கினா 30 ரூபா, வெளியில வாட்டர் பாட்டில் வாங்கினா 20 ரூபா, உள்ள வாங்கினா 50 ரூபா. அது இல்லாம ஏசி பாருக்கு ஒரு அமௌண்ட், உட்காந்து குடிச்சா ஒரு அமௌண்ட், ஒரு மணி நேரம் ஏறினா ஒரு அமௌண்ட். இது இல்லாம வெளியில டிராபிக் போலீஸ். என்ன நினைச்சிட்டீங்க நாட்டுல கேட்க ஆள் இல்ல நினைச்சீங்களா? அந்த பிங்க் துண்டு இருக்கு. சரி சார், ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். விழுப்புரத்துல நிக்கிறது கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்ங்க. இப்ப நமக்கு ஆப்போசிட் யாரு டஃப் குடுக்கறோம்? நமக்கு டஃப் யார் குடுக்கறா? இந்த இவங்க சூரியன் கட்சி. சூரியன் கட்சியோட கொள்கை என்ன? பகுத்தறிவு. பகுத்தறிவா பாட்டில் அறிவா? பகுத்தறிவா பாட்டிலான்னு பாத்துரலாம். பாட்டில், பாட்டில் ஜெயிக்குது, பாட்டில் ஜெயிக்குது. 2016 எப்படி ஓட விட்டோம் கடையை மூடுறேன்னு சொன்னதுனாலதான். வாங்க விழுப்புரத்துல நாங்க தான் மெஜாரிட்டி. கள்ளச்சாராய சப்ளையே இங்க இருந்துதான் அதிகரிக்குது. என்னங்க அநியாயமா கடைக்குள்ள வச்சு விற்க வேண்டியது? இன்னைக்கு பார்ட் டைம் மாதிரி வச்சு கடையை துறக்கறதுனால இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள வச்சு விற்க வேண்டியது அவ்வளவு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். வாங்க இன்னைக்கு பாத்துக்கலாம், ஒரு கை பாத்துக்கலாம். சரி சார், நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கும் இங்க பொறுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஒண்ணு இல்ல, எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு டெபாசிட் காசு கேக்குறாங்க திடீர்னு, அதனால இந்த பாட்டில் எல்லாம் பொறுக்கி கிறுக்கி வித்து கட்டிடலாம்னு முடிவு பண்ணி நிக்கிறோம். உள்ளாங்க
ஏறி ஏன் வச்சிருக்காங்க? ஏறி குச்சி போட போறாங்கயா? தூக்கி இந்த பக்கம் வை. தோணு தோணு ஏத்து, இன்னும் ஏத்து, நாளை ஏத்து. அப்புறம் வந்து அந்த மியூசிக் சேர் அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கு. ஓட்டப்பந்தயம்லாம் இல்லை பிளேயர்ஸ் ரெடி பண்ணிக்க. யார் யார் ஃபஸ்ட் பிளேயர் ஃபஸ்ட் பிளேயர்ஸ் செகண்ட் பிளேயர்ஸ்க்கு வந்து பாலாஜி சீஃப் கெஸ்ட்டாக வந்து கிஃப்ட் தர மாதிரி பார்த்துக்கலாம். புரியுதா? வந்து பார்த்த உடனே ஆச்சரியப்படுறோம், அசந்து போயிடணும். புரியுதா? வரட்டும் பார்த்துப்போம். இங்கே அவர் இன்னும் காணுமே, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது. வாங்க பாலாஜி, வாங்க 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 வாங்க. முப்பெரும் ஃபங்க்ஷனுக்கு இங்க ஜெயிலே பண்றீங்க தலைவருக்காக? அதெல்லாம் இல்லப்பா, உனக்கு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருக்கேன். எது எது சொல்லிட்டு இருக்க? நீன எனக்கு ஃபங்க்ஷன் யோசிச்சு பார்ப்ப. நல்லா வெயில், சந்தோஷமான விஷயம். வெயில் 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 கிடைக்குதா? கோட்டு வந்து திறந்தாங்களா? வெயில் கிடைக்குதா? ஆச்சி ஆச்சி மாறிடுச்சா என்ன மேல? அண்ணாச்சி வெயில் கிடைச்சா இந்த ஃபங்க்ஷனை நம்ம கொண்டாட முடியாது. இது என்ன ஃபங்க்ஷன் இது? என்னன்னு சொல்லுங்க நீங்களே. ஐயோ நம்மள வாழ்த்து சொல்லிடுறேன், அப்புறம் ஃபங்க்ஷனை சொல்கிறேன். வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி உனக்கு. ஆமாம், ஒரு வருஷம் ஆகுது இன்னையோட. உனக்கு என்ன ஞாபகம் மாதிரியாக இருக்க பாரு நீ, இதை மறக்கலாமா? எங்கள் தலைமைக்கு இது வெளில தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், ஒருத்தர் யூனிஃபார்ம் இருக்க சொல்லிட்டேன். யார் தலைமைக்கா? ஆமாம் தலைமையெல்லாம் இதை மறந்து பல நாளாக அது சும்மா நீ வேறு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அதை மறந்து வெளில முப்பெரும் ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீ வேணா தலைமைக்கு தெரிஞ்ச இருக்க. ஆமாம் நீ உனக்கு எதாவது ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி இல்லை, அதனால இந்த ஜூன் 14 வைக்கிறதுக்கு வந்து 15 மாத்தி வச்சிருக்காங்க நாளைக்கு. உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக. மற்றபடி வெளில இருக்கணும், அதெல்லாம் மறந்துட்டாங்க பாலாஜி. நீ வா, நம்ம ஃபங்க்ஷனை கொண்டாடணும். தடப்படலா போட்டிலாம் வச்சிருக்க, நீனு கலந்துக்கிறியா? சீஃப் கெஸ்ட் ஃபர்ஸ்ட் நீ வந்து நீங்களே வச்சு ஏதாவது பண்ணி தொடங்க. நௌரியா ஃபர்ஸ்ட் சேரில் உட்காரு பாலாஜி. சரி செஞ்சா பாலாஜி, பாலாஜி ஏதாவது நிறைய குறைகள் ஏதாவது இருந்தால் ஃபுல்லு செகண்ட் இயரில் நல்லா விடையாக பண்ணிப்போம். சூப்பராக லெமன் ஸ்பூன் வருவார். வருவார் எங்க போறாரு? மூஞ்சுக்கெல்லாம் கழிட்டு வருவார். போட்டோ எடுக்கணும்ல. அப்பா அப்பா இங்க வாங்கப்பா. அன்னைக்கு அந்த ரிசல்ட் பத்தி கேட்டப்போ நான் எவ்வளவு சொன்ன முறைகேடு நடக்குது, அது நடக்குது இது நடக்குது, என்ன திட்டிக்கிட்டே இருந்தீங்கல்ல. நீ ஃபெயில் ஆயிட்ட, அவ்வளவுதான் எனக்கு. என் மட்டும்தான் பாஸ் ஆகல, வேற என்ன சொல்றதை கேளுங்கப்பா. சொல்லி தல கேளு. இப்போ அந்த கிரேஸ் மார்க் குடுக்கறது அப்படி இப்படின்னு அந்த பிரச்சனை சர்ச்சைலாம் போயிட்டு இருந்ததுல, அதை வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கருணை மதிப்பெண் கொடுத்த 1563 மாணவர்களுக்கு மறுதேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மறுதேர்வு எப்போ? இதோ இந்த மாதம் 23rd, 30rd ரிசல்ட் வந்துடும். அதுவும் எல்லாரும் எழுதணும்னு இல்லை, விருப்பப்பட்டவங்க அப்ளை பண்ணி எழுதிக்கலாம், விருப்பப்படாதவங்களுக்கு அந்த கிரேஸ் மார்க் மட்டும் வராதான். இல்லை இல்லை, நீ விருப்பப்படணும். ஏன்னா மறுபடியும் நீ எழுதணும், பாஸ் ஆகி டாக்டர் ஆகணும். இவரை விட மாட்டேன். அப்பா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டப்பா, இந்த லக்னோல ஆயிஷா பட்டேல்னு ஒரு பொண்ணு 715 மார்க் வாங்கியிருக்குப்பா. ஆனா அந்த பொண்ணோட ஆன்சர் ஷீட்டை கேட்டா குடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்படி எப்படின்னு கேட்டு பார்த்து போராடி கடைசியில கேஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க, ஆன்சர் ஷீட் கிழிஞ்சு போச்சு, அதனாலதான் நாங்க தரலன்னு சொல்றாங்கப்பா. என்ன நீ அதனால நீ எழுத மாட்டேன் நீட்ட, அதான சொல்லுற, அதானே நீட்ட எழுத மாட்டேன். அப்பா அதை சொல்ல வரலப்பா, நான் சொல்றதை முழுசா கேளுங்க. இந்த ஒடிசா, ஜார்க்கண்டு, கர்நாடகா இதுலலாம் ஒரு 16 மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி மெனக்கட்டு குஜராத்துக்கு போய் 100,000 செலவு பண்ணி அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாஸ் பண்ணி வைக்கிறாங்களாம். அதனால மெனக்கட்டு அங்கே போய் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய முறைகேடு. நீ எழுதுறாங்க, நாசமாக போகிறாங்க. இப்போ நீ என்ன எழுதுறியா இல்லையா? பாஸ் ஆகுறியா? டாக்டர் ஆகுறியா இல்லையா? இவங்க உங்க கண்ணுக்கு நல்லா படிக்கிறவங்க பாஸ் ஆனவங்களாம் கண்ணுக்கு தெரியவே தெரியாதா? முறைகேடு ஊழல் மட்டும்தான் தெரியுமா? நல்லா படிக்கிறவங்க தானே. இப்போ ஒரு பொண்ணு சொல்கிற பாருங்க, ஒரு பொண்ணு 75 மார்க் வாங்கியிருக்கு. சூப்பர் மார்க்கா? நல்ல மார்க் தானே. ஆனால் அந்த பொண்ணு 12th மார்க் எடுத்து பார்த்தோன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துலேயும் பார்டர் பாஸு. அந்த பொண்ணு எப்படி இவ்வளோ மார்க் வாங்க முடியும் நீங்கள் சொல்லுங்க. நம்ம இவ்வளோ டேட்டாவாக அறிவுபூர்வமாக பேசுகிறோன்னு பெருமைப்படுறாரு அப்பா. கிழிச்சேன், நாலு எழுத்து படிக்க வச்சு டாக்டர் ஆகலான்னு பார்த்தா கண்ட கண்ட கருமத்தெல்லாம் வந்துட்டு ஏன்ட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. எங்க என்ன நடந்தா உனக்கு என்ன? நீ டாக்டர் ஆக மாட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. என் கனவுல மண்ணல்லி போட்டுட்டா, டாக்டர் ஆக மாட்டா, ஆக மாட்டா. நான் போன வாரம் வர வந்துச்சுல்ல, அவனுக்கு கல்யாணம், அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே அழிய வேண்டியதா போச்சு போச்சு. கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னே அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு.